ஹலோ கைஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் நாட் நாட் செவன். இன்னைக்கு நம்ம வீடியோல ரெட்மி நோட் 11 பட்ஜெட்ல இந்த போன் மாசா இல்ல தமாசா எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, வீடியோட தாட்ஸ் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க அப்ப வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நோட் 11 வர பாக்ஸ். எல்லா ஸ்டாண்டர்ட் ரெட்மி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு. அண்ட் பின்பக்கமா ஸ்பெசிபிகேஷன் ஹைலைட்ஸ். இது வந்து 4GB ரேம், 64GB ரோம், ஸ்பேஸ் பிளாக். ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா 13,500. பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா உள்ள ஒரு சின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ், இதுக்குள்ளே டிபியூ கேஸ் வந்துருக்கு, சிமிஜெக்டர் டூல், வாரண்டி புக்லெட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்மளோட மொபைல் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, இது சைடில் வந்து வைக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ், இதில் வந்து எடுத்தோம்னா ஒரு டைப் சி கேபிள், ஆரஞ்ச் ஆக்ஷன்ஸோட இருக்குது, குவாலிட்டி நல்லாயிருக்கு. அண்ட் ஃபைனலாக ஒரு ட்ராவல் அடாப்டர், இது 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். அண்ட் பாக்ஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதுதான் மொபைல் ஃபோன், நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். இதோட ஃபிசிக்கல் ஓவர்வியூவாக பார்த்துட்டு வந்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைட் சைட் மவுண்ட் ஆஃப் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வித் ஹோம் கீ, அதுக்கு மேலே வால்யூம் அப் அண்ட் டவுன் கீஸ். பாட்டமில் ஸ்பீக்கர், டைப் சி போர்ட் அண்ட் ப்ரைமரி மைக்ரோஃபோன். லெஃப்ட் சைட் ட்ரிபிள் கார்ட்ரே, டுவல் சிம் ப்ளஸ் எஸ்டி கார்ட். டாப்லன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன் ஜாக், ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி மைக் அண்ட் ஸ்பீக்கர்ஸ். அண்ட் பின்பக்கமாக 4 கேமரா, ரெட்மி பிராண்டிங். ஃப்ரண்ட்டில் ஒரு இயர்பீஸ் செல்ஃபி கேமரா வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவோட ஸ்பான்சர் A2Z மொபைல். A2Z மொபைலில் எல்லா பிராண்டோட ஆன்லைன் ஆஃப்லைன் மாடல் அவைலபிளாக இருக்குது. இது எல்லாத்தையுமே அவங்க ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு பண்ணி தந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு மொபைல் வாங்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இவங்க இந்த எல்லா மாடல்ஸுக்குமே லைவ் டெமோ ஆப்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கலாம். மொபைல் மட்டும் இவங்கக்கிட்ட இல்லை, ஸ்மார்ட் டிவிஸும் வந்துருக்கு, அது இல்லாமல் ஆக்சசரிஸுமே வந்து வச்சுருக்காங்க, ஸ்மார்ட் வாட்ச் கூட இருக்குது. மறக்காமல் இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஷாப்போட டீட்டெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரெட்மி நோட் 11ல நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, பட் ஒரு சில காம்ப்ரமைசஸ் இந்த ஃபோனுக்கு வந்து இருக்குது. என்னங்கிறத வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃபோனோட பெரிய பாசிட்டிவாக எனக்கு தோன்றது டிஸ்பிளே தான். ஒரு டிஸ்பிளே முக்கியமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஃபோனை கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்கள். ஒரு பட்ஜெட்டில் பெஸ்ட்டு டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோனுக்கு வந்துருக்கு. ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சில் சூப்பர் அமலெட் டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷிங் ரேட் நல்லா ஸ்மூத்தாக இருந்துச்சு. 180 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட்டுமே வந்துருக்கு, நல்லா ஃப்ளூவிடாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். ஒரு பக்காவான டிஸ்பிளே கிளாரிட்டி இருக்கு. அண்ட் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1000 நிட்ஸ் வந்து மேக்ஸிமம் இந்த டிஸ்பிளே வந்து போகும். அண்ட் 700 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ்மே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓவரால் பிரைட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவுட்டோர் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது. பட்ஜெட்ல 1000 நிட்ஸ் நான் இந்த போன்ல தான் பார்த்துருக்கேன். பிரைட்னஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, டிஸ்பிளே கிளாரிட்டி வேற லெவல். அண்ட் PCI3 கலர் கேமரானால கலர் நல்லா பாப்பாய் காமிச்சுன்னு சொல்லுவேன் டிஸ்பிளேல. ஓவரால் இந்த டிஸ்பிளே ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அண்ட் பெசில்ஸ்மே அந்த அளவுக்கு கொடுக்கல, இந்த பஞ்சோல் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கு, ஆனால் நீங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்ஜெட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ்னா கண்டிப்பாக அதை நான் நோட் 11 தான் வந்து சொல்லுவேன். டிஸ்பிளே கிளாரிட்டி வேற லெவல். ஓகே, டிஸ்பிளே நல்லா இருக்கும், மல்டி மீடியாவுக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும்னு சொல்லலாம். அதுக்கு அந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் கேட்டீங்கன்னா, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கு. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாதீங்க, ஆனால் நல்ல லவுடான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. ஓவரால் மல்டி மீடியாவுக்கு ரெட்மி நோட்ல வேணா நீங்க தாராளமா சூஸ் பண்ணிடலாம், நோ டவுட், சூப்பரா வந்து இருந்ததுன்னு சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே ஒரு நெகட்டிவ்க்கு வந்து பேசிடலாமே. நெகட்டிவ்னு கேட்டீங்கன்னா கேமராஸ். ஏன்னா 50 MP கொடுத்துருக்காங்க, அல்ட்ரா வைட்லாம் இருக்குது, ஒரு நல்ல கேமரா செட்டப்னு கேட்டீங்கன்னா நானுமே ஸ்பெக்ஸ் வச்சு அப்படிதான் நினைச்சேன். நான் யூஸ் பண்ணி பார்த்தம்போது ஒரு சின்ன இஷ்யூ வந்து எனக்கு வந்து தோணுச்சு. இது அப்டேட்ல கண்டிப்பாக உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும், கூடிய சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். என்னங்கிறத பார்க்கறது மாதிரி ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். பிரைமரி 50 MP F1.8 அப்பச்சர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. செகண்டரி 8 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ வந்து கொடுத்துருப்பாங்க. செல்ஃபி 13 MP வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சரி, என்ன பக் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இப்போ வந்து ஒரு போட்டோ வந்து நம்ம ஷூட் பண்ணும்போது நல்ல ஒரு சன்லைட்ல தான் நான் அந்த போட்டோ வந்து எடுக்கிறேன். அண்ட் ஒரு 4 PM வந்து இருக்கும், ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சன்லைட் இருக்குது, பட் போட்டோ ஒரு டார்க்கா வந்து எனக்கு வந்து வருது. அது வந்து எனக்கு கொஞ்சம் இஷ்யூ மாதிரி தெரியுது. இந்த ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஓரளவு பிரைட்டா தெரியுது, அப்படியே நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம்னா சுத்தமா வந்து டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு இமேஜ் குவாலிட்டியே. அது எனக்கு ஒரு பக் மாதிரி தெரியுது. அவங்க ஈஸியா அதை ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஃபிக்ஸ் பண்ணா ரொம்ப பெட்டரா இருக்கும். மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் 1080p 30fps வந்து ஷூட் பண்ணிக்கலாம், ஏன்னா பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து இருக்குது. ஓரளவு கேமரா நல்லா இருக்குது,
பட் இந்த இஷ்யூவோ உடனே அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணும் நல்லா இருக்கும். அண்ட் வேற ரெட்மி நோட் 11 யூஸ் இருக்கு, இந்த பக் வந்து இருக்காங்கிறத கமெண்ட்ல இருந்து லீவ் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் கேமரா நல்லா இருக்கு, ஒரு சின்ன பக்கோட வந்து விட்டுருக்காங்க. அண்ட் கேமரா ஸ்பெக்ஸ் வந்து நல்லா கொடுத்துருப்பாங்க, ஃபியூச்சர்ஸ்மே ஓரளவுக்கு வந்து இருக்குது, கேமராஸ் ஓரளவு சாலிடா இருக்கு, ஒரு சின்ன பக்கோட வந்து இருந்திருக்கு. பக்காவான ஒரு போனா வந்து இருக்கும். ஹீட்டிங் இஷ்யூ வந்து இல்ல, ஓவரால் பக்காவா இருந்துச்சு. ஸ்னாப்டிராகன் 680 ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். அண்ட் பில் குவாலிட்டி பத்தி பேசி ஆகணும். மொத்தம் இது மூணு கலர் வேரியன்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க பாத்துருக்கிறது ஸ்பேஸ் கிரே அண்ட் இன்னொரு ரெண்டு கலர்ஸ் வந்து இருக்கு, ப்ளூ கலர்ஸ் தான் ரெண்டுமே. ஆனா ஒன்னு வந்து ஒயிட் மிக்ஸ்டா வந்துருக்கும். எது பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. பில்ட் ஏன் நான் பாசிட்டிவ்னு சொல்றேன்னா, மேட் பினிஷிங்ல வந்து கொடுத்துருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் லைட்டா பிக்அப் பண்ணுது, ஓவரால் ரொம்ப பிக்அப் பண்றது வந்து கிடையாது. அண்ட் வெயிட் 179 கிராம் தான் வந்திருக்கு. திக்னஸ் வந்து 8.09 mm தான் கொடுத்துருப்பாங்க, 8 mm வச்சுக்கோங்க. ஒரு நல்ல திக்னஸ் வந்து இருக்குது, வெயிட்டுமே கம்மியா இருக்கனால ரொம்ப நல்லது. அண்ட் ரவுண்டட் கார்னர்ஸ் இருக்கனால கையில ஹோல்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கிரிப் ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் ஓரளவு ஒரு நல்ல ஃபார்ம் ஃபேக்டர்ங்கிறதுனால எனக்கு நல்லா இருந்தது. ஒன் ஹேண்ட் யூஸ்க்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்து சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. ஓரளவு பில் குவாலிட்டி நல்லா இருக்கு. சரி, என்ன வெயிட்டை குறைச்சிட்டாங்க, பேட்டரியை குறைச்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க 5000 mAh கான பேட்டரி வந்துருக்கு, 33 W ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் பாக்ஸ் இன்க்ளூட் பண்ணாங்க. டைப் சி போர்டு வந்து சார்ஜர் வந்து வருது, ஃபாஸ்டா சார்ஜிங் வந்து ஆகுதுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே நீங்க சார்ஜ் வந்து ஏத்திடலாம். அண்ட் பேட்டரி லைஃப்னு கேட்டீங்கன்னா 6 nm ப்ராசரும் இருக்கனால நல்ல ஒரு டிஸ்பிளே அமலடா இருக்கனால நல்ல ஒரு பவர் கன்சம்ஷன் வந்து எடுத்துக்குது. ஓரளவு உங்களுக்கு பேட்டரி லைஃப்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு மேலே ஈஸியா வந்து வந்துடும். ஓரளவு சூப்பரான பேட்டரி லைஃப், சார்ஜிங் ஸ்பீடு வந்து கொடுத்துருப்பாங்க. சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு கேட்டீங்கன்னா ஸ்டில் ஆண்ட்ராய்ட் 11 ரன் ஆகுது, பெரிய நெகட்டிவ் வந்து சொல்ல முடியாது, பட்ஜெட் தானே. அண்ட் எம்ஐஓஐ 13 வந்துருது. எம்ஐஓஐ 13 ஒரு ஃபியூச்சர் ஆட் பண்ணியிருக்கிறது, ராம் எக்ஸ்பென்ஷன் தான். இந்த போனுக்கும் ராம் எக்ஸ்பென்ஷன் வந்து எடுத்து வந்துட்டாங்க, ரியல்மி விவோ ஓப்போ எல்லாம் ஆஃபர் பண்ற மாதிரி. இந்த போன்லயும் இப்ப ராம் எக்ஸ்பென்ஷன் இருக்கு, அதை தவிர ப்ளோட் வாஷ் கொடுத்துருப்பாங்க. ஆட்ஸ் வந்து இப்போதைக்கு தெரியல. ஓரளவு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்கு, கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் நல்லா பண்ணாங்கன்னா சூப்பரா வந்து பண்ணிரும். அண்ட் ராம் வெரியன்ட்னு கேட்டீங்கன்னா இதுல மொத்தம் வந்து 3 variant வந்துருக்கு. நீங்க பாக்கிறது 4GB RAM 64GB ஸ்டோரேஜ். நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் 464 நல்லா தான் இருந்தது. நீங்க ஹையர் வேரியன்ட் போனுங்கிற அவசியமே வந்து வேணாம், நல்லா இருந்தது. உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் வருதுன்னா கூட இங்க மைக்ரோ எஸ்டிக்கான எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருக்கனால 464 வாங்குங்க, அது வந்து பெட்டரா இருக்கும். அண்ட் இன்னொரு வேரியன்ட் பாத்தீங்கன்னா 4128 இருக்கு ஸ்டோரேஜ், உங்களுக்கு வேலை இன்னும் வேணும்னா நீங்க அது சூஸ் பண்ணலாம். அண்ட் 6128 அது வந்து வேணா, பிரைசிங் அதிகமா போயிடும். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் 13500 வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அண்ட் அப்படியே 60,000 வரைக்கும் போகுது. பேஸ் வேரியன்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கேட்டீங்கன்னா எப்பவும் போல நமக்கு ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, IP52 ரேட்டிங் வந்துருக்குது, அண்ட் யூஎஃப்எஸ் 2.2 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க, LPDDR 4X RAM வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. போறால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நல்லா ஒர்த்தா இருக்குன்னு சொல்லுவேன். அண்ட் இந்த போன்ல இல்லாதது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைஸுக்கு பெருசா எதுவுமே கட் பண்ணல, எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. ஓவரால் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நெகட்டிவ்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கேமராஸ்ல ஒரு சின்ன பக் வந்து இருந்ததுல அது ஒன்று. அப்புறம் இன்னொன்று இந்த மைக்ரோ எஸ்டி வந்து அவங்க வாட்டர் கார்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, அது எப்பவுமே வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதில் கொடுப்பாங்க. இந்த வாட்டி குவாலிட்டி கொஞ்சம் கம்மி பண்ண மாதிரி இருந்தது. அண்டு ஓவரால் பெருசாக வருது இந்த ஃபோன் வந்து நான் நெகட்டிவாக வந்து ஃபேஸ் பண்ணல. அண்ட் 13500 இந்த ஃபோன் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் வந்து ஒர்த்தாக ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து நான் சொல்லுவேன். ஒரு நல்ல ஃபோன் தான், ஆல்ரவுண்டர் ஃபோன். ஒரு 13500 உங்களுக்கு ரெட்மி பிராண்ட்லேருந்து வேணும்னா நோட் 11 நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ரெட்மி எனக்கு வந்து வேணாம், வேற ஆப்ஷன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும் நினைக்கிறவங்களுக்காக ரியல்மி 9i வந்துருக்குது, மைக்ரோமேக்ஸ் சிம் நோட் 2 வந்துருக்குது, இந்தியன் பிராண்ட் கன்சிடர் பண்ணா நீங்க வந்து பண்ணலாம். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்துருக்கும். ரெட்மி நோட் 11 ஒரு சூப்பரான போன், பக்காவா வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், பேட்டரி லைஃப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் கேமிங் வந்து நான் டீசெண்டா வந்து பண்ணுவேன். ஒரு ரெட்மி போன் எனக்கு ஆல்ரவுண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நோட் 11 இஸ் பெஸ்ட், வேற ஆப்ஷன்ஸே வந்து இல்லை.
சூப்பரா நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். அந்த போனை வாங்குவீங்களா, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, இந்த கேமரா இஷ்யூ உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.